வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகம்லாம் கெடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-9444. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக கால் பண்ணக்கூடியது பெண்கள் தான். பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வினா மாதவிடாய் பிரச்சனை இருக்கு, பிசிஓடி இருக்கு, அதை தாண்டி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன நிலையில் இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தாலும் சரி, பெண்கள் வலிகளும் மாதவிடாய் காலத்தில் அதிகமான ரத்தப்போக்கும் ஏற்படுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏற்படுறதுக்கான பேசிக் ரீசன் என்னவா மேம் இருக்கும்? கண்டிப்பாக, ஏன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இப்போ ஒரு பிசிஓடி இருந்தாலோ இல்லை ஒரு அடினோமையோசிஸ் எண்டோபெட்ரியோசிஸ் இருந்தால் கூட வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அங்கே அந்த விதிலெல்லாம் வந்து கருப்பையை வந்து எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னென்னா இது கேன்சராக இருக்கக்கூடுமோன்னு. கண்டிப்பாக 99% யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கேன்சர் கிடையவே கிடையாது. இது ஒரு சாதாரண பெனைன் கண்டிஷன் தான். அதே மாதிரி இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு கர்ப்பப்பையை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மூணு ரீசன் தான். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம், செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம், அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன். இதில் இந்த ஃபஸ்ட்டாக வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பயும் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து இட் ஒன்லி லோட்ஸ் த கன், பட் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இட் ஷூட்ஸ் த கன், ட்ரிகர் பண்ணுதோ அதான் ட்ரிகர் பண்ணும். அதாவது ஒரு துப்பாக்கி அப்படி இருந்ததுன்னா அதில் குண்டுகள் இருக்க மாதிரி தான் இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டுங்கிறது அவங்களோட ஜீனில் பரம்பரையாக இருந்திருக்கலாம், அதுக்குரிய ஜீன். பட் ஆனால் அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, நம்ம உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், இதுதான் வந்து அந்த எப்படி அந்த விசையை அழுத்துறதுக்கு உதவி செய்யுதோ அதே மாதிரி வந்து இது பண்ணும். ஸோ அது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர். அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருப்பை கட்டிகளை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 14 நாட்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ ரிமைனிங் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து சுரக்காமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தன்னளவில் அதிகமாக சுரக்குதோ அவங்களுக்கு வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வரக்கூடிய காரணம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் இருப்பவர்களுக்கும் இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து வருவதற்குரிய சாதகம் வந்து அதிகமாக இருக்குது. யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் வரதுக்கான காரணம் என்னென்னு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னா பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம் குழந்தை பிறந்தாச்சே சரி இதுக்கு மேலே நமக்கு யூட்ரஸ் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காமல் அதற்கான ட்ரீட்மெண்ட் நிச்சயம் உண்டு, அது கேன்சராக மாறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பிரியா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பிரியா, இப்போ யாருக்காக கெடுத்துரைச்சிக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்க போகிறேன். என்னோட ஏஜ் வந்து 24. ஓகே பிரியா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நேர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹாய் டாக்டர். ஹாய், சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஆ ஓகேம்மா. பாஸ்ட் 1 இயர்ஸ் வந்து நாங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எல்லா டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க எனக்கும் அவருக்கும். அவருக்கு ஃபிமேல் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, எங்க தைராய்டு டெஸ்ட் அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. ஓகேம்மா. எல்லாம் எடுத்து பார்த்தோம், எல்லாம் நார்மலா இருக்கு. ஓகே. பெல்விக் ஸ்கேனும் எடுத்தோம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. நார்மல் என்ன இம்ப்ரஷன் சொல்லிருக்காங்கன்னா நார்மல் யூட்ரஸ் வித் ஸ்மால் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ். ஆ, ஸ்மால் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அது வந்து டெவலப் ஆகி பெருசாகுமான்னு ஒரு டவுட் மேம் எனக்கு. கண்டிப்பாம்மா. அதாவது இந்த ஸ்மால் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யூஸ்வலாக இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குனாலே அவங்களுக்கு எஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். பட் இது ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் தான் அவங்களோட அந்த கருமுட்டை சுழற்சி, கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது, இது எல்லாமே நார்மலாகும். சப்போஸ் இந்த சீட்லிங் ஃபைப்ராய்டோட நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த குழந்தை வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்ட்ஸோட அளவும் வந்து ஒரு அளவுக்கு ஜாஸ்தியாக வளராது, கண்டிப்பாக அதோட வளர்ச்சி இருக்க செய்யும். ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க குழந்தைய வந்து அது எக்ஸ்பல் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் மேபி ஏற்படலாம். அதனால் நீங்கள்
கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஃபுல்லாக வெளித்தள்ளப்பட்டு, ஏன்னா சீட்லிங் ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யூஸ்வலாக இந்த ஃபைப்ராய்டுங்கிறது என்னென்னா மாதம் மாதம் வந்து நம்ம கருப்பையில் வந்து சில அழுக்குகள் வந்து தேங்கும், அந்த அழுக்குகள் வந்து வெளியே தள்ளப்படாமல் உள்ளே இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் காரணம். முன்னாடி எப்போவாவது நீங்கள் ஹார்மோனல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா, இல்லை பீரியட்ஸை வந்து போஸ்ட்பான் பண்ணணும்னு மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களாம்மா? மேரேஜ் டைம் அப்போ வந்து டேப்லெட் எடுத்தேன், அப்போ முத்துன டேப்லெட் எடுத்தேன். என்னன்னா கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தடவை ஹார்மோனல் தெரப்பி எடுத்தாலே அது ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் ஏத்தாப்புல, சிலருக்கு வந்து அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும், சிலருக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம்தான். ஸோ அது வெளித்தள்ளின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளமும் இருக்காது, கன்சீவ் ஆனாலும் எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. நன்றி. ஓகே மேம். அந்த அந்த சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அது கம்மி பண்ணுறதுக்கு என்ன நம்ம இன்டெக் எடுக்க முடியுமா? இப்போ இந்த சீட்லிங் ஃபைப்ராய்ட் தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து அதாவது ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், நம்ம காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டனில் வந்து ஆமணக்கு நெய் விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களாம்மா. ஹலோ. ஓகே, அவங்க இணைப்பு. யூஸ்வலாக வந்து அதை போட்டுட்டு நம்ம அப்டமன், அதாவது இவங்க இப்போ வந்து ஒரு திருமணமாகி குழந்தை பெற்றவங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் பல்கி யூட்ரஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா மார்பு பகுதியிலேருந்து அதாவது அப்டமன் ஃபுல்லாக போடணும். ஸோ இவங்க வந்து இன்னும் வந்து குழந்தை பிறக்காதவங்க அப்படிங்கிறதுனால தொப்புள் பகுதியிலேருந்து கீழ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காட்டனை வந்து பரப்பி அதில் ஆமணக்கு நெய்யை வந்து ஊற்றிட்டு நம்ம அப்டமன் மேலே வச்சுட்டு, அதே மாதிரி நம்ம ஹாட் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை மேலே வச்சுட்டு வரணும். ஒரு வந்து ஒரு 20 minutes வந்து வச்சுட்டு வரணும். ஆல்டர்னேட் டேஸ் இந்த மாதிரி வச்சுட்டு வந்தாலே மோஸ்ட் ப்ராப்ளி அது வெளித்தள்ளப்படும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் பீரியட்ஸோட ஃப்ளோலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லலை. பீரியட்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி அந்த நேரத்தில் மருந்து எடுக்கலாம். பட் ஆனால் கலர்ச்சி காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க விதை ஒரு பருப்பும் 5 மிளகும் வந்து காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் எடுங்க. இது ரெண்டும் எடுக்கிறப்பயே இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இந்த கலர்ச்சி பருப்பு எடுக்கிறப்பயே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அது வெளித்தள்ளிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பாஞ்சிமா, நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அந்த தான் தெரிஞ்சுக்கலாம். உங்க வயசு என்னம்மா? எனக்கு வந்து 27 வயசு ஆகுது. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் பாத்திமா, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து 27 இயர்ஸ் ஆகுது, எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 இயர்ஸா வந்து பீரியட் வந்து நார்மலா வராது. எனக்கு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ வந்து உங்களுக்கு சத்து கம்மியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு டேப்லெட் வச்சு தான் பீரியட் ஆக்குனாங்க. இது வந்து தொடர்ந்து வந்து இப்ப 5 வருஷமா பாத்தீங்கன்னா டேப்லெட் வச்சு தான் எனக்கு பீரியடே ஆகுது. நார்மலா வந்து எனக்கு பீரியட் ஆகாது. ஓகே, அப்ப என்னன்னு சொல்லி டெஸ்ட் பார்த்தப்பதான் எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. மேபி வந்து நம்ம யூஸ்வலாக முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதாவது தைராய்டு அப்படிங்கிறது உடம்புல இருக்க மற்ற எல்லா இதுவும் அதாவது எல்லா ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுப்பீரியராக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் வந்து தைராய்டு கிளாண்ட். மேபி உங்களோட அந்த பிசிஓடியை நார்மலைஸ் பண்ண அந்த ஹார்மோனில் இம்பேலன்ஸ் பண்ண தைராய்டு வந்து கூடியிருக்கலாம். பட் இது வந்து சப்ளினிக்கல் ஹைப்போதைராய்டு தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்லேயே 5 இயர்ஸ் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கான். நெக்ஸ்ட் வந்து பேபி வந்து நிக்க மாட்டேங்குது. உடல் பருமன் இருக்கா? எனக்கு வந்து நான் ஹைட் வந்து 174 இருக்கேன். 85 kg ஹைட் இருக்கேன். வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? 85. ஓகே, ஏன்னா நீங்கள் உங்கள் ஹைட்டை விட ஒரு 10 kg வந்து உங்கள் ஹைட் குறிய வெயிட்க்கு நீங்கள் 10 kg வந்து அதிகமாக தான் இருக்கீங்க. மேபி டியூ டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலர்ச்சி பருப்பை வந்து எடுங்க. அதே அது கூட வந்து என்னென்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், வாக்கிங்லாம் நல்லா போகணும். அதே மாதிரி உணவில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்லேயே ரொம்ப ப்ரொலாங்காக இருந்தால் அது கூட ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு வருவதற்குரிய காரணம் வரும். ஸோ மெயினாக வாக்கிங் போங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா நிறைய பண்ணுங்க. நன்றி. என்ன செய்யணும்?
நீங்க இப்ப எது பண்ணாதீங்க, லாஸ்ட் பீரியட்ஸ் உங்களுக்கு எப்ப வந்தது? ஆமா, லாஸ்ட் பீரியட் உங்களுக்கு எப்பமா வந்தது? 1ஆம் தேதி மேம். 1ஆம் தேதினா பிப்ரவரி 1st வந்தது? ஆமா, பிப்ரவரி மார்ச் 1ஆம் தேதி வந்துச்சு. மார்ச் 1ஆம் தேதி அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பீரியட்ஸ் கொஞ்சம் நார்மலா வரணும்னா, யூசுவலா உங்களுக்கு இப்படி தள்ளி வருதுனாலே உங்களுக்கு ஓவுலேஷன் ரெகுலரா இல்லைன்னு தான் அர்த்தம். சோ நீங்க அடுத்து பீரியட்ஸ் வரதுக்கு தயவு செய்து மாத்திரைகள் எதுவும் உட்கொள்ளாதீங்க. நீங்க இப்பொழுதுக்கு என்ன பண்ணுங்க, பட்டை லவங்கம் ரெண்டையும் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் அதோட பனை வெல்லம் எடுத்துட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை மாலை வேளையில வந்து ஒரு 50 ml இல்ல 75 ml கரும்புச்சாறு எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கோங்க. கற்றாழையை வந்து இப்ப வெயில் காலம் தானே, அதனால அந்த உள்ள இருக்க அந்த சதை பகுதி அது மோர்ல போட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் பண்ணப்ப எப்ப அது உங்க ஓவலேஷன் நார்மலாகி பீரியட்ஸ் வரும். ஸோ பீரியட்ஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம மருந்துகள் இயற்கை மருந்துகள் சித்த மருந்துகள் எடுத்து அதை ரெகுலேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் மருத்துவரை சந்திக்கும் வரை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர்மா? ஹலோ, இணைப்பில் தாமா இருக்கீங்க, சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன? சரி, குட் மார்னிங் மேம், என் பேர் ஷாம்லா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஷாம்லா? ஷாம்லா மேம், எனக்கு அதுக்கப்புறம் வேணாம் மாத்திரையே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வரல, டேப்லெட் போட்டாதான் வர மாதிரி ஆயிடுச்சு மேம். இப்ப அப்புறம் இப்ப எல்லா டெஸ்டும் எடுத்து பாத்துட்டேன், 6 months ஆயிடுச்சு, இன்னும் வரல எனக்கு. அது எல்லா டெஸ்டும் எடுத்து பாத்துட்டேன், ஆனா வந்து எதுலயும் எதுவும் இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு. தைராய்டு எல்லாமே நார்மலா இருக்கு. ஒருத்தவங்க சொல்றாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு மெனோபாஸ் டைமா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 42 இயர்ஸ் தான் ஆகுது. நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ற டாக்டர் சொல்றாங்க இவ்வளவு சீக்கிரம்லாம் பீரியட்ஸ் நிக்காதுமா, நின்னுச்சுன்னா எலும்பெல்லாம் உங்களுக்கு, அதனால வந்து வரும் அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. அப்பயும் ஒரு 4 or 5 drops தான் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை மேம். இப்போ 6 months ஆச்சு, இன்னும் வரல. ஒரு 2 months பிஃபோர் ஒரு 4 or 5 drops வருது. அதாவது என்ன அப்படின்னா, வரவே இல்லை பெண்களுக்கு இந்த மெனோபாஸ். இப்ப லாஸ்ட் வீக் போய் மொத்த டெஸ்டும் எடுத்துட்டேன், தைராய்டு இல்ல, ஒன்னும் கட்டி இல்ல, எதுமே இல்ல சொல்றாங்க. ஹீமோகுளோபின் நார்மலா இருக்காமா? ஆ, ஹீமோகுளோபின் 12.5 இருக்குது மேம். ஓகே ஓகே. யூஸ்வலா வந்து மெனோபாஸ் ஆகுற ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்ல இருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் வேரி ஆகும். இது வந்து உங்க 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 பெற்றோருக்கு, அதாவது உங்க அம்மாவுக்கு என்ன ஏஜ்ல மெனோபாஸ் ஆகுதோ அதுல பிளஸ் 48 to 50ல தான் மேம் நின்னுருக்கு. ஓகே, அப்ப வந்து இது வந்து இந்த 42 வந்து கண்டிப்பா உங்களுக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல. அதே மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனுடைய பாதிப்புல நம்ம உடம்புக்குள்ளயும் ஒரு சர்க்காடியல் ரிதம் இருக்கும், அது வந்து என்னன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ நீங்க நார்மல் இதுக்கு வரணும், உங்க உடம்புல இருக்க அந்த ஹார்மோன் ஆர்டிபிஷியல் ஹார்மோன் டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குமா? நன்றி. ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்றத பெண்கள் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஸோ மெயினாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 5 days அப்படிங்கிறத ஃப்ளோவை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு 10 days இருக்கும், 12 days இருக்கும், ஏன் மாதம் ஃபுல்லாக வந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து மெடிசன்ஸ் போட்டால் தான் வந்து அந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதிகமான ஃப்ளோ இருக்கும். ஸோ அதை மெனரேஜியான்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 28 டேஸ்க்கு நடு வரைக்கும் தான் அந்த சைக்கிள் வந்து போகும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்லையும் அவங்களுக்கு வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி பெயின்ங்கிறது வந்து டாலரேட் பண்ண முடியாது. யூஸ்வலாக பெயின்ங்கிறது வந்து அந்த கருப்பை சுருங்கியும் விடியும் வலி வந்து ஒரு 3 hours வரைக்கும் இருக்கும், சில பெண்களுக்கு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி முதல் நாள் 2 நாள் வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வந்து பொறுக்கவே முடியல, அப்படியே உருள்வாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனும் இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு மற்றும் வந்து அடிவயிறு முக்கியமாக வந்து கொஞ்சம் பருத்து காணப்படும். அதே மாதிரி நம்ம படுக்க வச்சு அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலோ இல்லை அவங்களே படுத்துட்டு, ஏன்னா சிலருக்கு அடிவயிறு வந்து தளர்ந்து காணப்படும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸை நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணால் கூட என்னென்னா நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஸோ அடிவயிறிலிருந்து அப்படியே அமுக்கி அமுக்கி பார்க்கணும். அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கிரிக்கெட் பால் சைஸ்லேயோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதே மாதிரி கடினத்துவமாக வந்து அவங்க ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கருப்பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த யூட்ரஸ்க்கு வந்து முன்னாடி வந்து பிளாடர் இருக்கும், அதே பின்னாடி வந்து ரெக்டம் இருக்கும். ஸோ இந்த பிளாடரில் தான் நம்ம யூஸ்வலாக யூரின் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த கருப்பை கட்டி கொஞ்சம் பெருசாக பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாடரை வந்து அழுத்தும். ஸோ அவங்களுக்கு மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படி இருக்கும்னா அடிக்கடி வந்து யூரின் போகிற சென்சேஷன் இருக்கும், இல்லைனா யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களால யூரின் அடக்க முடியாது, அப்படியே டக்குன்னு ஒரு சிரிச்சாலோ பேசினாலோ இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆனாலோ யூரின் போயிடும். அதே மாதிரி இந்த பின்னாடி ரெக்டம் இருப்பாங்க, அதுவும் மலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த மோஷன்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து தேங்கி நிற்கும் இடம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இருக்கும். அதே மாதிரி மலம் கழிக்கிறப்ப வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறப்ப கூட வந்து அவங்க வந்து பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும். இதிலெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம நேராக ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மருத்துவரை கலந்து ஆலோசித்துட்டு டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன வகையான ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, இவங்க சொன்ன மாதிரி சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இல்லை அதையும் தாண்டி வந்து ஃபைப்ராய்ட்ஸ்லேயே நிறையா இருக்குது. இன்ட்ராமியூரல் இருக்குது, சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருக்குது, சப்சீரஸ் ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ என்ன வகையான ஃபைப்ராய்டு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த சீட்லிங் ஃபைப்ராய்டு ஸ்டேஜ்லேயே பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே இது பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும். ஏன்னா யூஸ்வலாக வந்து கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கும், ஆனால் அது நாள்பட நாள்பட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மிலான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து இதாகும். ஸோ பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தை பிறக்கும் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் பெருசாகும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கப்பையும் அந்த கருப்பை வந்து ரொம்ப பெருசாகும். ஓகே ஃபைன் மேம், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஆஷா, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஆஷா, இப்போ யாருக்காக ஆஷா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்கோங்க. உங்க வயசு என்ன ஆஷா? 29. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. இப்போ வந்து நான் 3 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் ஒமட்டிங், வாமிட் தான் வருது. என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் பாடி, அது குழந்தைங்கிறது ஃபாரின் பாடின்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி வந்து குழந்தை எதிர்ப்பா அந்த யூட்ரஸ்லாம் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாந்தி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இது நார்மலான விஷயம்தான். ஸோ அதற்காக வந்து எந்த மாத்திரை மருந்துகள் எடுத்துக்காதீங்க. ஆனால் உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து எடுத்துக்கோங்க. இப்பயே வந்து நம்ம நல்லா சாப்பிட்டோன்னா குழந்தை உடனே பெருசாயிருங்கிறதெல்லாம் அது ஒரு தப்பான இது. லாஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் 3 மந்த்ஸ், அது முக்கியமாக வந்து லாஸ்ட் அந்த ஒரு 45 டேஸ் 50 டேஸில் தான் வந்து குழந்தை வந்து பெருசாகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கடைகளில் வந்து மாதுளங்க ரசாயனம் அப்படின்னு வந்து கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்க, காலையில் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் வந்து கரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய் குமட்டல் வந்து நல்லாவே வந்து குறையும். அதே மாதிரி அந்த ஜீரணமும் நல்லா இருக்கும், மோஷன் போகிறதும் நல்லா இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு போதும். உணவில் சீரகம் எடுத்துக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஆமினா தேவன், திருமங்கலம், மதுரை திருமங்கலம். ஓகே ஆமினா, இப்போ யாருக்காக ஆமினா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்கிறேன். உங்க வயசு என்னமா? 28. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஆமினா, சொல்லுங்கம்மா. இந்த சீரியஸ் டைம் 5 மாசம் ஆச்சு மேடம். ஓகே, அது இன்னும் வரவே இல்லை, என்ன காரணம் என்னன்னு. இதற்கு முன்னாடி இப்படி 5 மந்த்ஸ் வந்து வராம இருந்ததே கிடையாதாம்மா? 26 நாள்ல வந்துரும் கரெக்ட்டா. ஓகே, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்மா? 2 பசங்க இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பண்ணி 12 வருஷம் ஆச்சு. சரி ஓகே, பட் ஆனா இது மாதிரி உங்களுக்கு 5 மந்த்ஸ் வராம இருந்ததே கிடையாது? வராம இருந்தது கிடையாது, மாசம் மாசம் கரெக்ட்டா வந்துரும். இப்போ உடம்பு weight எதுவும் போடுதாம்மா? வெயிட் கூடுது, உட்காந்து எந்திரிக்க முடியல, கால் வலி அதிகமா இருக்கு. மலச்சிக்கல் இருக்கா?
ஸ்கேன் எதுவும் எடுத்து பாத்தீங்களாமா? ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதாவது உடம்புல எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு காரியமும் ஏற்படாது. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மேபி அனிமிக்கா இருக்கலாம், அல்லது இப்பதான் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். தைராய்டு எல்லாம் நார்மலா இருக்காமா? அதெல்லாம் இல்ல, தைராய்டு எல்லாம் இல்ல மேடம். சரி, அப்ப நீங்க இந்த பட்டை லவங்கம் அது மாதிரி இந்த கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கோங்க, இது ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு ஒரு 50ல இருந்து ஒரு 70 எம்எல். என்னமா வேற என்ன ஜூஸ்? தக்காளி ஜூஸ், வேற கற்றாழை ஜூஸ், அதே மாதிரி இந்த பட்டை லவங்க பொடி பனை வெல்லத்தோட சேர்ந்து டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரும்புச்சாறு வந்து ஒரு 50 ml இருந்து 70 ml வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்க பண்ணிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஓவுலேஷன் வந்து மெச்சூர் ஆகி உங்களுக்கு கரும்புட்டை ரிலீஸ் ஆகி பீரியட்ஸ் வரும். பட் ஆனால் பீரியட்ஸ் வந்த பிறகு அதை ரெகுலேட் பண்ண கண்டிப்பாக நீங்கள் மருந்துகள் எடுத்துட்டா ரொம்ப நல்லதுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா? சத்யா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? குடில இருந்து. ஓகே, ஃபைன். இப்ப யாருக்காக சத்யா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான மேடம். ஓகே சத்யா, உங்களோட வயசு என்ன சத்யா? 35. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சத்யா, சொல்லுங்கம்மா. மேடம், சுகர் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சத்யா, சத்யா இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். அவங்க சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 35 வயது ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். சத்யா, உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, பட் நீங்கள் இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா நியூவாக தான் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக சர்க்கரை வியாதின்னு முதல் வந்து தெரிகிறவங்க பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, சர்க்கரை வியாதி வந்துருச்சு நம்ம லைஃப் லாங்காக இதுக்கு மெடிசன் எடுக்கணும்னு. அதே மாதிரி இந்த ஃபாஸ்டிங் பிபி சுகரை வச்சுட்டு நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு ஒரு முழுமையான இதுக்கு வந்துடாதீங்க. முடிந்தால் வந்து நீங்கள் HbA1c எடுத்திருக்கீங்களா என்னன்னு தெரியாது. கடந்த 3 மாதங்களாக ஆவரேஜாக உங்களோட சர்க்கரை அளவோட கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். அது 6க்கு கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மருந்துகளும் எடுக்க வேண்டாம், உங்கள் உணவு முறையிலேயே சீர்படுத்திடலாம். ஸோ உணவு முறையிலேயே சீர்படுத்திடலான்னா நான் என்ன சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் தவறான எண்ணம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக பழங்கள் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இனிப்பான பழுத்த பழங்கள் எடுக்கிறோமோ அந்த அளவு சர்க்கரை வியாதிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் அந்த வெள்ளை சர்க்கரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அஸ்கா சர்க்கரை, அது மாதிரி பால், பால் பால் சேர்ந்த பொருள் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. எக்ஸப்ட் வந்து மோரை தவிர, மோரும் எடுத்துக்கலாம் நெய்யும் தரலாம் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு பால், தயிர், வெண்ணெய், சீஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதி வந்துருச்சு, எனக்கு வந்து படபடப்பாக இருக்குது, அடிக்கடி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச நேரத்துலலாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்காதீங்க. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இதற்குன்னு மருந்துகள் எடுக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஓவரால் டைமுக்கு அப்புறம் ஹைப்போகிளைசிமிக் ஆகிறப்ப தான் உங்களுக்கு இந்த படபடப்பெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பசித்து பூசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இதை தவிர மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுறோம். நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், வள்ளி மேம். ஓகே வள்ளி, உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசலாம் வள்ளி, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். சரிங்க மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னை மேம். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? 23. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் வள்ளி. ஹலோ, ஹலோ மேம், எனக்கு லெஃப்ட் சைடு ஓவரி எடுத்துட்டாங்க மேம். எப்பப்பா எடுத்தாங்க? தோ 8 மந்த் ஆகுது மேம், மேரேஜ் ஆகி எனக்கு 1 இயர் ஆகுது மேம். மேரேஜ் ஆகி 3 மந்த்க்கு அப்புறம் 45 டேஸ் கழிச்சு பீரியட் தள்ளி ஆகுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் மேம். பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி ஓவரில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க மேம். அது வந்து இப்ப கன்சீவ் ஆகிறதுக்காக ட்ரீட்மெண்ட் தராங்க மேம் எனக்கு. ஓகே, 3 மந்த்தாக நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் மேம். ஆனால் இந்த முறை ஸ்கேன் பண்ணாங்க, கருங்குட்டை வந்து 2 இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து உடையிறதுக்காக ஊசி போட்டாங்க மேம், ஆனால் உடையிலன்னு சொன்னாங்க. ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் அது எனக்கு அவ்வளோ ரெலவெண்ட்டாக நான் புரியல. சிஸ்ட் இருந்ததா இல்லை வேறு ஹெமரோயிட் சிஸ்ட் இருந்ததா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யூஸ்வலாக சினைப்பை ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பட் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரைட் சைடு ஓவரி மட்டும்தான் இருக்குது அப்படி தானேப்பா? சரி, ஓ ரைட் சைடு மட்டும் இருக்குது. யூஸ்வலாக இதுலேருந்து மட்டும்தான் கருமுட்டை வரும். ஒருவேளை கருமுட்டையோட வளர்ச்சி இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ரிசர்வ் ஆயிரும், எப்படி வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் மாதம் மாதம் மட்டும் அது வந்து வளர்ச்சி பெறும். உங்களுக்கு இந்த ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் சொல்லுவாங்களே AMH, அது எவ்வளோப்பா இருக்குது? அது ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, அதோட லெவலை வச்சு தான் அந்த கருமுட்டையோட வளர்ச்சி எல்லாம் வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். பட் ஆனால் நேச்சுரல் ப்ரொசீஜர்லேயே வந்து நம்ம எல்லாமே வந்து அதை பண்ணிக்கலாம். அதற்காக வந்து ஆர்டிஃபிஷியலாக எப்பயுமே ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தோம்னா ஃபியூச்சரில் வேற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ரீசெண்டாக வந்து AMH பார்த்துருக்கீங்களா? உங்கள் ரீசெண்டோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் என்ன பாருங்கம்மா. சரியா? நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஃபைப்ராய்ட்ஸ் எதனால் உருவாகுது, ஃபைப்ராய்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கும்னு நிறைய விஷயம் கேட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்றது லேடிஸ்க்கு தெரிஞ்சிட்டு பிறகு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு பிறகு நிச்சயம் ஃபாலோ அப் தேவை, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணும் மேம்? ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அது கேன்சரும் கிடையாது, அதே மாதிரி அதுக்கு கருப்பை எடுக்கவும் தேவையில்லை. ஸோ ஃபைப்ராய்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையோட கழிவுகள் தான். ஸோ அது கழிவுகள் வெளித்தள்ளாதப்ப அதுக்கடுத்து தொடர்ந்து தொடர்ந்து அது சதை போன்ற பகுதி மூடி மூடி தான் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை போகும். நம்ம நல்லா பிளட் சப்ளை ஜாஸ்தியாக போக போக அதே மாதிரி இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிறப்ப அதோட வளர்ச்சி வந்து அதிகமான அளவு வரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத குழந்தை வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி போக கூடும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிறத வந்து நம்ம வெளி தள்ளப்படணும். ஸோ அதே மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுற மாதிரி என்ன சித்த மருந்துகள் இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த இது கருப்பையோட கழிவுகள் தான். ஸோ கருப்பையோட கழிவுகள் எந்த நேரத்தில் வெளித்தள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருதுகாலத்தில் தான், நம்ம பீரியட்ஸ் அப்போ தான் வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ ஒரு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீரியட்ஸ்க்கே போதும். ஸோ 2 பீரியட்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ இந்த 2 பீரியட்ஸ் அப்படிங்கிறது இந்த மருந்துகளுக்கு இவ்வளோதான் காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறது தான். ஸோ சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்னால் ஒரு 2 மந்த்ஸ்லேயே அதை வெளித்தள்ளிடலாம், இல்லை அதையும் தாண்டி அந்த சைஸோட அளவு ஜாஸ்தியாக போக போக எப்படின்னா காலங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒன்ஸ் சரி ஓகே டாக்டர் என்னோட ஃபைப்ராய்ட்ஸ் வெளித்தள்ளப்பட்டுருச்சு, திருப்பி எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வருமா அப்படின்னா வரும். ஆனால் அது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு மருந்தும் வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கக்கூடாது. நோய்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா என்னதான் ஜெனட்டிக் எல்லாமே இருந்தாலும் நம்ம வாழ்வியல் மாறுபாட்டால் தான் இந்த நோய்கள் எல்லாமே நமக்கு வருது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணும், அதையும் நாங்கள் கூடயே சேர்ந்து எஜுகேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டது எதுவும் எடுக்காதீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை அதைத் தொடர்ந்து எந்த பிரச்சனைகளோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராது. ஓகே ஃபைன், கண்டிப்பாக ஃபாலோ அப்பும் தேவை, ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமான அடிப்படையான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேம் கோயம்புத்தூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன் மேம். ஓகே லட்சுமி, இப்ப யாருக்காக லட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு என்னமா? 26 ஆகுது மேம். ஓகே பேசலாம், டாக்டர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம் லட்சுமி. மேம் எனக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் ஆயிட்டு இருந்தது மேம். சரிப்பா. செக் பண்ணதுல வந்துட்டு இது வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நீர் கட்டி இருக்கணும். ஓகே. அப்புறம் வந்து இது ஓவரியோட சைஸ் வந்து பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கு வந்து யூட்ரைனைசிங் ஹார்மோன் LH லெவல் வந்து அதிகமா இருக்கு, 9.36 இருக்கு. ஓகே. அப்புறம் நேத்து வந்து எனக்கு பெலிவஸ் டெஸ்ட் எடுத்தாங்க, அதுல வந்து பாலிப் இருக்கு, யூட்ரஸ்ல வந்து பாலிப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, அது ரிமூவ் பண்ணாதான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இந்த பாலிப் வந்து ரிமூவ் பண்ணிதான் ஆகணும், இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? பாலிப் கண்டிப்பா, பாலிப்போ
கர்ப்பப்பையில வந்து இயற்கையா இருக்கிறத தவிர மற்ற எந்த வளர்ச்சி, அது யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி எண்டோமெட்ரியம் அளவுக்கு அதிகமாக வளர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன பாலிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்க கருத்தரிச்சாலும் அந்த குழந்தை வளர்வதற்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரபிள் வந்து ஏற்படும். அந்த குழந்தைய வெளியே தான் தள்ளப்படும். ஏன்னா உங்கள் குழந்தைய சேர்ந்து வளர்றப்ப அதுவும் வெளி தள்ளப்படும். பட் அதற்காக வந்து அதற்காக நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறதா வந்து இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் நீங்கள் சொல்கிற அந்த எல்ஹெச் லெவலை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நமது இயற்கை, நாங்கள் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்கிறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஹார்மோனல் தெரப்பி கொடுக்கறது கிடையாது. இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது எங்களுக்கு மெயின் பேசிக்கானது வாத பித்த நாடி தான். ஸோ அந்த குற்றங்கள் என்ன பாதிப்பு, யூஸ்வலாக நீங்கள் இப்போ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாதநாடி கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது நார்மலான ரேஷியோவில் இருக்காது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்னென்னா இந்த பாலிப்ஸும் சரியாகும், உங்களோட பிசிஓடியும் நார்மலாகும். ஸோ அந்த பிசிஓடி உங்களுக்கு சரியாகிறப்ப பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறப்பயே இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் எல்லா ஹார்மோனும் வந்து நார்மலாகிடும். ஸோ அதற்காக வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எந்த ப்ரொசீஜரும் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் மந்த் நான் திருப்பூர் வருவேன், உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் நந்தினி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நந்தினி? சென்னை தான். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு. உங்கள் வயசு என்னம்மா? 23 வயசு ஆகும் மேம். ஓகே, பேசலாமா, டாக்டர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம் நந்தினி. ஹலோ சொல்லுங்கப்பா நந்தினி. மேம், 23 வயசு ஆகுது, பீரியட்ஸ் வரல, 3-4 மாசம் ஆகுது பீரியட்ஸ் வந்து. அது செக் பண்ண வெளியே போய் நாங்க செக் பண்றதுன்னா சொன்னா டயர் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்றாங்க, வெயிட் கொஞ்சம் ஏறுது. ஓகே, அதுக்குதான் சரி, அதுதான் டவுட்டா ஃபோன் மேம். தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்களா? அதுல தான் உடல் பருமன் ஏற்படும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும், பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இர்ரெகுலரா வந்திருக்கும், முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும், உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும், அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் ஃபர்ஸ்ட் போய் தைராய்டு ப்ரொஃபைல்னு ஒன்று எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் பக்கத்தில் இருக்க லேபில் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நேரில் வந்து சந்திங்க. ஒருவேளை தைராய்டு வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களாப்பா? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை, பேசலாமா? ஸ்கேனும் ஒரு யூஎஸ்ஜி அல்ட்ராசவுண்ட் அப்டமினல் அண்ட் பெல்வி ஸ்கேனும் ஒன்று எடுங்க, எடுத்துட்டு நேரில் வந்து பாருங்கள். ஒன்று தைராய்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே கர்ப்பப்பையில் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டாலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நார்மலாயிடும். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கோமதி. நாங்கள் குமரி குண்டியிலேருந்து பேசுகிறோம். ஓகே கோமதி, இப்போ யாருக்காக கோமதி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? வயசு 30 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம் டாக்டர். வணக்கம் கோமதி, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு டாக்டர். ஓகேம்மா. எனக்கு முதல் குழந்தைய வந்து 5 வயசுல தான், 5வது வருஷத்துல தான் பிறந்தான். ஓகே, அது ட்ரீட்மெண்ட்ல தான் பிறந்தான் அவன். ஓகே, இப்போ மறுபடியும் 2வது பாப்பாக்காக பாக்குறோம். ஓகே, எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி தான் வருது, 1 மந்த் வருது, மறுமாசம் இல்லை, அதுக்கப்புறம் வருது, அது போல தள்ளி தள்ளி வருது. ஓகே, இப்போ எப்படி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? முதல் குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, என்ன காரணம்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு குழந்தை ஏற்படணும்? நீர்க்கட்டி ப்ராப்ளம் தான் மேடம். சரி, ஓகே, அதுக்கப்புறம் முதல் குழந்தை பிறந்து எவ்வளோ காலம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது? அப்பப்போ வந்து ரெகுலரா இருக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். அப்பப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு வரலன்றதுக்காக டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன்.
சரி ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கணும் அப்படின்னா இன்னும் ஃப்யூச்சரில் இன்னொரு வகையாக சொல்லலாம், ஆர்கானிக் சைல்டு, இன்ஆர்கானிக் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் கூட வரலாம். ஏன்னா எந்தவித ஹார்மோனலும் இல்லாமல், எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை தான் வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்ல ஒரு ஜென்ரேஷனை வந்து உருவாக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எடுத்து எல்லாமே செயற்கையாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிறக்கும் குழந்தை கூட அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசி ஓடினா உங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலே போதும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். நீங்கள் கருத்தரிப்பதுலேயும் எந்த தாமதமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சுமதி மேம், வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் அம்மாக்காக கேக்குறேன் மேம். ஓகே, அவங்களோட வயசு என்னமா? 40-45 ஆகும் மேம். ஓகே, கர்ப்பப்பை லைட்டா வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க மேம், ஸ்கேன் போட்டு பார்த்துக்கு. வணக்கம்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க தாய்க்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொன்னாங்களா? பல்கி யூட்ரஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது பீரியட்ஸ் மேம், ஒரு மாசம் போகுது, ரெண்டு மாசம் கழிச்சு வருது, திரும்ப அது ஒரு 10 நாள் ஃபுல்லா போயிட்டே இருக்கு மேம். சரி ஓகே. யூஷுவலா பல்கி யூட்ரஸ்ல நார்மலா ஆயிடுது, ஒரு ஒரு டைம் 10 டேஸ். சோ பல்கி யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஷுவலா யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ள இருக்க அந்த கருப்பை சளிச்சு அந்த சவ்வு இருக்கு பாத்தீங்களா, இன்னர்மோஸ்ட் லேயர், அது உள்ள வந்து இருக்கிற மயோமெட்ரியம்னு இருக்கும். அதாவது கருப்பையிலேயே 3 லேயர் இருக்கும், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம்னு. அந்த வெளி அந்த உள்ள இருக்க அந்த எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியத்தை நோக்கி வளர்றப்ப அப்பயும் வந்து அந்த யூட்ரஸ் வந்து என்ன பண்ணால் வீங்கி வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் இதற்காக ஏதாவது மருந்துகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஆட்டு மருந்து தான் மேம் இப்போ சாப்பிட்ருக்காங்க. சரி, பல்கி யூட்ரஸ் மட்டும்தான் இருக்கு, உள்ள உங்களுக்கு அடினோமயோசிஸோ யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸோ எதுவும் இல்லை? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை மேம், லைட்டாக கர்ப்பப்பை வீக்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார் டாக்டர், செக் பண்ணி ஸ்கேன் போட்டு பார்த்ததுல. ஆனால் பீரியட்ஸ் மட்டும் ஒரு வீக்கு இல்லை 10 டேஸ் போயிட்டே இருக்கு, ஒரு டைம் நார்மலாகுது. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் அப்போ வந்து கர்ப்பப்பையை வந்து கழுவுகிற மாதிரி டீடாக்சிஃபை பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து இருக்காது, சரியாயிடும்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேம், என் பேரு செய்தலி. ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து வச்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசணும். ஓகே, உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயசு இப்ப 23 வயசு ஆகுது மேம், கல்யாணம் ஆகி 5 வயசு ஆச்சு. ஓகே, பேசலாமா, டாக்டர் இருக்காங்க இணைப்புல. குழந்தை இல்ல. வணக்கம்மா. ஹலோ. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு மேம், ஆனா இப்ப குழந்தை இல்லாதாண்டி நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே. நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீர் கட்டி இருக்கு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். 5 வருஷமா மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு தான் மேம் இருந்தோம். கடைசியா இப்ப லேப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நீர் கட்டி இருக்குன்னா அதோட அளவு எவ்வளவுமா இருக்கு? அது வந்து சரியாயிருச்சு அப்புறம் என்னமோ சொன்னாங்க மேம், அதெல்லாம் கவனிக்கலம்மா. லேப்ரோஸ்கோபி பண்ண வேண்டாம், இயற்கையான வழிமுறைகளே இருக்கு, அதுலயே வந்து கருத்தரிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க உங்களுக்கு திருமணம் ஆகிறப்ப 18 வயது கரெக்டா? ஆமா மேம். அப்ப அதற்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு காலம் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இல்லாம இருந்தது? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பீரியட்ஸ் கரெக்டா வந்துரும், கரெக்டா தான் மேம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் தள்ளிடுவாங்க. சரி ஓகேமா. வந்து எடுத்து கரெக்டா சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னா பீரியட்ஸ் சரியா வரும் மேம். சரி சரி, என்ன அப்படி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு சொன்னா பீரியட்ஸ் நின்றது. அப்புறம் இப்ப நாங்க லேப்ரோஸ்கோபியும் பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் மேம், பண்ணியும் அது அப்படித்தான், பீரியட்ஸ் வந்து சரியா வர மாட்டேங்குது மேம் இப்ப கூட. அதான் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சரி பண்றதுக்கு ஆணிவேர் என்னமோ அந்த பிரச்சனைக்குரிய ரூட் காஸ் என்ன, உங்களுக்கு ஏன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது, அப்போ அந்த ஹார்மோனல் இயற்கையாக வந்து சரி செய்வதற்கு
என்ன வழின்னு நம்ம பண்ணாம நமக்கு கண்ணுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் தெரியுதோ அதை மட்டும் நீர்கட்டியே உடச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹார்மோன்லயோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இது என்னன்னா, இந்த மருந்துகள் உங்க உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எடுத்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் வேலை செய்யும். அது மாதிரி உடைச்சு விட்டாலும் அடுத்து புதிதாக ஃபார்ம் பண்ணும். ஆனால் நமது சித்த மருந்துகள், பாரம்பரிய மருந்துகள் வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்னா நம்ம நோயோட ஆணி வேறு என்ன, அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப, நான் என்ன பிரச்சனைக்காக ட்ரீட் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த சித்த மருத்துவத்தோட சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் நான் நெக்ஸ்ட் மந்த் மதுரைக்கு வருவேன், அப்போ நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமான இயற்கை முறையில் வந்து குழந்தை பிறக்குமா, கவலைப்படாதீங்க. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பேசும்போது ஃபைப்ராய்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் பெண்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்? ஓகே, அதான் உணவு முறைகள்ங்கிறது நம்ம எப்பயுமே சொல்கிறது இதுதான், என்னென்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு முறைகள் எடுக்காதீங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ கல்லீரல் வந்து ஹார்மோனலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து மற்ற இடத்த மட்டும் டீடாக்ஸிஃபை பண்ணல, நம்ம உடலில் இருக்க அந்த ஹார்மோன்ஸையும் வந்து கிளென்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு கல்லீரல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆகும். ஸோ இப்போ நிறைய பேர், பல பேர் சொன்னாங்க, நான் 5 வருஷம் இந்த மாதிரி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்கு ஒற்றுக்கொள்ளாத அந்த ஹார்மோன் வந்து உடம்புல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து வெளித்தள்ளுவதற்கு இந்த கல்லீரலில் தான் இருக்கும். ஸோ அந்த கல்லீரை வந்து சுத்தப்படுத்தணும். ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிரந்தை அப்படின்னு வந்து கிடைக்கும், அதை வந்து கஷாயம் நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து காலையும் மாலையும் கஷாயம் பண்ணி சாப்பிட்டோன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அது ரொம்ப நல்லாவே சரி செய்யும். அதே மாதிரி கலர்ச்சி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, கலர்ச்சி பருப்பு 5 மிளகு, அந்த மாதிரி அது காலையும் மாலையும் வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கணும். கற்றாழை, கற்றாழைக்கு இன்னொரு பெயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெண்களுக்கே இறைவன் படைத்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் அது கற்றாழை. ஸோ கற்றாழையை வந்து மோரில் அடித்து சாப்பிடணும். அதே மாதிரி கரும்புச்சார், கரும்புச்சாரும் வந்து இது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர். அதே மாதிரி இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இருக்கும், ஸோ அவங்க கண்டிப்பாக அனிமிக்காக இருப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரும்புச்சார் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். உணவு முறைகளில் வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லெண்ணெய் உணவு சமைப்பதற்கோ இதுக்கோ நல்லெண்ணெய் எடுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க பால் எடுக்கவே எடுக்காதீங்க. பால், பால் சார்ந்த பொருட்கள் எடுக்காதீங்க, எக்ஸப்ட் மோர் நெய்யை தவிர. ஸோ பால் வந்து ஃபஸ்ட் திங் வந்து சித்த மருத்துவப்படி பார்த்தா அது கபப்பொருள். ஸோ இந்த கபம்ங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரி கட்டிகள், ஸோ அதோட வளர்ச்சி அதை வந்து ஊக்குவிக்க தான் செய்யும். பிளட் வெசல்ஸ் வந்து அதாவது நிறைய வந்து ரிச் பிளட் சப்ளை ஏற்படும். ஸோ அதனால் பால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. காஃபி டீயில் தான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க. ஸோ பாலை வந்து அவாய்ட் பண்ணிடும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பால் வந்து அந்த மாட்டுக்கே வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு தான் பால் கறக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பாலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை சர்க்கரையும் வந்து உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மருத்துவம் சொல்வ மருந்துகள், மருத்துவம் சொல்ல மருத்துவர் தேவை, உணவு முறை சொல்வதற்கு மருத்துவர் தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியே போதும், அவங்க சொல்கிறது இயற்கைக்கு அப்பால் எல்லாமே சாப்பிடுங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பால் செயற்கை ரசாயனம் கலந்தது, செயற்கை வந்து நிரம்பி உள்ள உணவுப் பொருள், இது சாப்பிடாமல் இருந்தாலே போதும், எந்த நோயும் வராது, பெரிய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, உணவு கட்டுப்பாடை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க முன்னோர்கள் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் பெண்கள் பல பேர் வந்துட்டு நான் டெய்லி வீட்லேயே வேலை பார்க்குறேன், எதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும், எதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் உடற்பயிற்சி பண்ண வேண்டியது எந்தளவுக்கு அவசியமான விஷயமா இருக்குது மேம்? கண்டிப்பாக உடற்பயிற்சிங்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிற நான் வேலை செய்கிறேங்கிறது என்ன, இன்றைக்கி வந்து நம்ம மாவு அரைப்பதற்கு நம்ம இது யூஸ் பண்ணுறது, ஸோ மாவு அரைப்பதற்கு இந்த கல்லுகளாம். ஸோ பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்க்கெலாம் அது ஒரு நல்ல எக்ஸசைஸ். காலையில் குடிந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோலம் போடுவாங்க, வீடு பெருக்குவாங்க, இந்த மாதிரி இது பண்ணுறப்ப நம்ம அப்டாமினல் மசில்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸு. அதே மாதிரி வேலைகள் நிறைய இருக்கும், அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். முக்கியமாக உணவு சமய உண்ணும் போது என்ன பண்ணணும்னா சம்மணம் போட்டு உட்காரணும். இப்போ சோஃபா செட்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, சம்மணம் போட்டு உட்காந்து தான் வந்து சாப்பிடணும். அந்த மாதிரி பண்ணணும். வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே தானே செஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவு எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே உணவு எடுக்கக்கூடாது. வாக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வந்து வாக்கிங் போகலாம். காலை நேரத்தில் போகிறத விட மாலை நேரத்தில் போகிறது நல்ல விஷயம். காலையில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், எனக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் வேணாம், காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள்.
டெய்லி எல்லாருமே காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒரு ஒரு மாத காலம் பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம், ஈவினிங் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணாலே கண்டிப்பாக உடலில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கும். ஏன்னா அந்த சூரிய ஒளி நம்ம உடலில் படுறப்ப நம்ம உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஏற்படும். உடலில் இருக்க நச்சு கழிவுகள் போகும், நல்ல ஒரு வைப்ரேஷன் உடலில் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்ப, அதே மாதிரி நம்ம சில ஹார்மோன்ஸ் லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டோப்பமைன் ஹார்மோன், செரட்டோனின் ஹார்மோன், இந்த ஹார்மோனோட செக்ரீஷன்லாம் நார்மலாக நல்ல ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு அந்த சூரிய ஒளி, அந்த சூரிய வணக்கம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஓகே ஃபைன் மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் கருத்துடைய சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் உங்களும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் யூ ஆல்.